வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வெல் விஷர்ஸுக்கும் கஸ்டமர்ஸுக்கும் என் தேங்க்ஸை கன்வே பண்ணிக்கிறேங்க. இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே இனிமையான நாளாக இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணுறேங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்பாத்தியை அப்படின்னு சொல்லலாம், பராத்தான்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பராத்தாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த புது ரெசிபி செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் வந்து கோதுமை மாவை வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு தண்ணியை ஊற்றி இதை வந்து பிசைஞ்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட போகிறேங்க. இப்போ மாவு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிட்டோங்க. இதில் கொஞ்சம் ஆயிலை சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. அதுக்காக பட்டரை வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை தாங்க நம்ம வந்து அந்த லேயரில் வந்து கார்னிஷ் பண்ண போகிறோம். வாங்க இது என்னென்ன ஆட் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த கார்னிஷிங் செய்ய போகிற பட்டரோட நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து அன்சால்ட்டட் பட்டர், அதனால் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு பிஞ்ச் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் 1-2 பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். சாட் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆம்சூர் பவுடரும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தவிர நான் கொத்தமல்லி இலையும் இதோட சேர்த்து நான் ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ இதோட கொத்தமல்லியே நான் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ கார்னிஷுக்கு பட்டரில் வந்து எல்லா மசாலாஸையும் போட்டு ஆட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோங்க. இதை வந்து சப்பாத்தி போல் திரட்டிட்டு இது தடவ வேண்டியது தாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாவில் 4 வந்து சப்பாத்தி உருண்டைகள் வந்திருக்குங்க. இதை இப்போ நான் தேய்ச்சிட்டு அடுத்த ப்ரொசீஜருக்கு போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ சப்பாத்தி தேய்க்கிற அந்த கல்லில் ஆயில் தடவிட்டுருக்கேங்க. ஆயில் தடவிட்டு இதை போட்டு நல்லா தேய்ச்சிக்க போகிறேன். ஒவ்வொரு உருண்டைகளும் நல்லா இப்போ நல்லா சப்பாத்தி நல்லா தேய்ச்சி வச்சுட்டு இப்போ நம்ம கார்னிஷிங்க்கு வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பட்டரை வச்சு அதை வச்சு எல்லா சைடும் நம்ம திரட்டி விட்டுறணுங்க. எல்லா சைடும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு ஹோல்டிங் பண்ணி மடிக்கணுங்க. நல்லா தட்டியாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து பொறிச்சி எடுக்க போகிறோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தவாவில் போட்டு நல்லா பொறிச்சி எடுக்கணுங்க. இதுக்கு நெய்யெல்லாம் ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை. இதுக்குள்ளே இருக்கிற நெய்யே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டு நம்ம இதை வேக விடலாங்க. 1-5 மினிட்ஸ் ஆகுங்க. ஸ்லோவாக வேகணுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகும், ஸ்டஃபிங் எல்லாம் வேகும், டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ நம்மளோட வீட் பராத்தா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் இது வந்து கடையில் வர்ற மாதிரி லேயர் லேயராக இருக்குது. பாருங்கள் லேயர் லேயராக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இது பட்டர் ஊற்றி செஞ்சுருக்கிறதால நம்ம வந்து இது வந்து எண்ணெயை ஊற்றாமல் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் லேயர் லேயராக நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள் உங்களுக்கு நல்லா
நல்லா தெரியுது அந்த லேயர் லேயராக. இதை பாருங்கள், இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லேயர் நல்லா தெரியுது. சூடாக இருக்கிறதால என்னால் டச் பண்ணி காமிக்க முடியல. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் நல்ல லேயர் தெரியுது பாருங்கள், 1, 2, 3, 4, 5 layers தெரியுது பாருங்கள். உள்ள ஒரு லேயர், அஞ்சு லேயர் தெரியுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், கடையில் பண்ண மாதிரியே இருக்கும். இது ஏற்கனவே பட்டர் வந்து நம்ம கார்னிஷ் பண்ணியிருக்கிறதால இந்த மாதிரி லேயர்ஸ் எல்லாம் நான் தனித்தனியாக வரும். இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.